ஏண்டி உன் ஹஸ்பண்ட் பக்கத்து பங்களா விலைக்கு வாங்கிட்டார் போல் இருக்க. கிழிச்சார், அவரை பத்தி பேசாதடி. உன் ஹஸ்பண்ட் செஞ்சது நியாயம் தான் என் மனசுக்கு படுது. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மன விட்டு பேசினா அவரை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிட்டது போதும். ஐயோ, ரிங் பால் உன் ஹஸ்பண்ட் வீட்டுல போய் விழுந்துருச்சுடி. நீ போய் எடுத்துட்டு வாடி. அம்மாடி, நான் போக மாட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம், நானே போய் எடுத்துட்டு வரேன். என்ன கடிச்சா திண்டுவாரு. போப்போம், அங்க போனாதானே தெரியும் கடிச்சு திங்குறாரா என்ன. மழை வருமா? என்னது, இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா?
ராங் நம்பர். யாரோ ஒருத்தர் இடம் தெரியாம போன் பண்றான். வாடையா. இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையன் போன் பண்றானோ? யாராலோ மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழை தான் பேசுறான். விடுறான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குடி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்களை போய் மழை வருமானு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள், மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தான்டா மழை. வச்சுட்ட சரியான மாங்கா எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்கானே. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழு எழுத்தா வச்சுட்டான். அடிபாடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுமா, நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனா தான் இருக்க, நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவுனி கவுனி, என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். ஒண்ணா மஜாக்கா. ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது மழை தானே சார்? இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க, மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன அப்பா, நான் உள்ள போறேன். எங்க மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவன் அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்துருக்கிறான். யார் அவன்? மாமிச மலை கிங்காங் மாதிரி நடுவுல படுத்துக்கிட்டு இவனை தாண்டி எப்படி போறது? மேல ஏறிய போயிடுவோம். சுண்டலி தான் ஏறிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு. ஏற்கனவே பொண்ணை ஏலம் விட்டது போதாதா? முடிச்சிட்டேன்.
என்ன காக்காயா குருவியா? பொடி பைத்தியக்காரி, நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துட்டேன். ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது இன்னொரு மாப்பிள்ளையா? கொஞ்சம் அமைதியா இருந்தா நம்மள பாஞ்சாலி ஆக்கிடுவாங்க போல இருக்கே. எங்க நல்லா விசாரிச்சீங்களா? பழைய மாதிரி கார் டிரைவருக்கு பதிலா லாரி டிரைவரா வந்து அமைஞ்சிட போறான் பையன். எல்லா விதத்திலயும் சுத்தம். சுருங்க சொன்னா அவ எரியாத மெழுகு பத்தி, விளக்கமா சொன்னா பீஸ் போகாத பல்பு. எப்படி? ஆஹா, என்ன உதாரணம்! இது சாதாரணம். இதை விட பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் கைவசம் இருக்கு. சமயம் வர்றப்போ அவுத்து விடுறேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ள பொண்ண பாக்க வர்றான். எங்க வரப்போற மாப்பிளைக்கு நம்ம பொண்ண பத்தின விஷயங்கள்லாம் தெரியுமா? 2000 பொய்ய சொல்லி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு 2000 கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொல்லிருக்கானுங்க. நீ கம்முன் இரு, நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜம்முன்னு முடிக்கிறேன். ஜம்முன்னு பண்ணிட்டா வரட்டும் மாப்பிள்ள, அவனை ஜாம் ஆக்கிடுறேன். அலங்காரம் வர வேண்டாமா? இதோ கூப்பிடுறேன். இந்த சனியம் தான் நம்மள விட்டு போயிருச்சு. அவங்க கட்டின தாலி இருக்கு கழுத்துல, கயிட்டு ஏறி. ஏமா, எதை கயிட்டு சொன்ன? தாலிய. ஏமா, சின்ன வயசுல நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் செய்யற மாதிரியே செய்யன்னு சொல்லுவேன். அன்னைக்கு கூட எனக்கு கேரட் நறுக்க தெரியலன்னு. எப்படி நறுக்கறத நறுக்கி காமிச்ச? அம்மா, இன்னைக்கு கூட என் தாலிய எப்படி கயிட்டுறதுன்னு தெரியல. நீ உன் தாலிய கயிட்டி காமிமா. என்னடி சொன்ன? புரியல? உன் தாலிய கயட்டுன்னு சொன்ன. அடி பாவி, என் புருஷன் உயிரோட இருக்காருடி. என் புருஷன் என்ன பெத்தா போயிட்டாரு? அவரும் உயிரோட தான் இருக்கார். உனக்கு ஒரு நியாயம், உன் மகளுக்கு ஒரு நியாயமா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடி. வரப்போற மாப்பிளைக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சது, நீ மறுபடியும் வாழா வெட்டிதான். தாலிய மாச்சுக்கிட்டு வந்து நில்லு. அம்மா, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணுங்கிறதுக்கு தான். என்னது, யாராவது வர்றாங்களான்னு எதிர்பார்க்கீங்களா? ஒண்ணு இல்ல, பேண்ட் வாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன், காணலையேன்னு எதிர்பார்க்கறேன். நிச்சயதார்த்தத்துக்கு பேண்ட் வாத்தியமா? அம்மா, நல்ல இடம். சூசோபி சொக்கலிங்க விட்டு நிச்சயதார்த்தம்னாக்கா மஜாக்கா? அடிங்க அடிங்க, பேண்ட் வாத்தியம் எல்லாம் நல்லா அடிங்க. என்னங்க, நல்ல நாளும் அதுவுமா பொண்ணு வெள்ள தலை கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறது? உங்களுக்கு இது நல்ல நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அது கடையாளமா தான் இந்த வெள்ள தலையை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். என்னடி இது, அவசர மாட்டம் பேசுறேன். போற போக்க பார்த்தா இந்த குரங்கு பைய கையில புடிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கேன். எப்ப ஒரு வாரம் என்ன பண்றது?